மொழி உடை உணவு என நமது சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உப்பு சத்தியாகிரகத்தை நினைவு கூறும் விதமாக நினைவு பாத யாத்திரையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம், மூத்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய இவி கே எஸ் இளங்கோவன், தமிழ்நாட்டின் பண்பாட்டை பேணி காப்பவர்களுக்கு ஜால்ரா மட்டுமல்ல மிருதங்கம் கூட வாசிப்பேன் என்று தெரிவித்தார். நம்முடைய தமிழக உரிமைகளை காப்பாற்றுவதற்காக எதை பற்றியும் கவலைப்படாமல் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்ல நடவடிக்கைகளும் எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலினுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவருடைய கரங்களை நாம் பலப்படுத்த வேண்டும். எல்லா இளங்கோவல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஜால்ரா போடுகின்றாளே என்று நீங்கள் நினைக்கலாம். என்னை பொறுத்தவரையில் ஜால்ரா மட்டுமல்ல மிருதங்கம் கூட அடிப்பேன். யாராவது தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ப சிதம்பரம், நாட்டில் மக்களின் உரிமைகள் மீறப்படுவதுடன் மொழி, உடை, உணவு, பேச்சு, எழுத்து என அனைத்திலும் சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோவதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு முன்பு இந்திய மக்கள் வளர்த்த போராட்ட உணர்வை மீண்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரம் பறிபோகிறது. மொழி சுதந்திரம், உடை சுதந்திரம், உணவு பழக்க வழக்க சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோகிறது என்பதை உணர்ந்து இதையெல்லாம் எதிர்க்கும் வகையிலே 92 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய மக்கள் வளர்த்து கொண்ட போராட்ட உணர்வை மீண்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நடைப்பயணத்தை அமைத்த அனைவருக்கும் வெற்றி நடைப்பயணமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.